தமிழ் இன்ஃபோ ரூம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தாமு. அழகான 10 பறவைகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பறவைகள் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதில் சில பேர் பறவைகளை வீட்லேயும் வச்சு வளர்க்குறாங்களாம். இப்போ உலகத்திலே ரொம்ப அழகான பறவைகள் எங்கெல்லாம் இருக்குது, அது என்ன மாதிரியான பறவைகள் அப்படின்னு வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வரிசையில் 10வது இடத்துல விங்டு மேக்கோ. இந்த பறவைகள் மெக்சிகோவில் தான் அதிகமாக காணப்படுதுதான். இந்த பறவைகள் ஒரு தடவை தோடி சேர்ந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் பிரியவே பிரியாதாங்க. இது அதிகபட்சமாக 3 feet வரைக்கும் வளருதான். கிளிகள் வகையிலே இந்த பறவைகள் தான் கிட்டத்தட்ட அதிக வருஷம் உயிர் வாழுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட ஆயுட்காலம் 70 வருஷமாங்க. பழங்கள் மட்டும்தான் இதோட உணவாக பார்க்கப்படுது. இந்த வரிசையில் 9வது இடத்துல உட்டக். இந்த பறவைகள் நார்த் அமெரிக்காவில் தான் அதிகமாக வாழுதான். இதில் ஆண் பறவையோட கண்கள் பிளாக் கலர்லையும் பெண் பறவையோட கண்கள் ரெட் கலர்லையும் இருக்குதான். இந்த பறவைகள் அதிகபட்சமாக 55 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். இதோட ஆயுட்காலம் 5 வருஷம் தான். இதோட உணவு மீன்கள் மட்டும்தாங்க. இந்த வரிசையில் 8வது இடத்துல அயன்சின் மேக்கோஸ். இந்த பறவைகள் பிரேசிலில் தான் அதிகமாக காணப்படுதான். கிளிகள் வகையில் பார்க்கும்போது இந்த பறவை தான் ரொம்பவும் பெருசாகவும் வளருதான். அதாவது பஞ்சவர்ண கிளிகள் கூட 3 feet வரைக்கும் தான் வளருமாங்க. ஆனால் இந்த பறவைகள் 3.3 feet வரைக்கும் வளருதான். இதோட ஆயுட்காலம் 50 வருஷமாக. பழங்கள் மட்டும்தான் இதோட உணவாம். இந்த வரிசையில் 7வது இடத்துல கிரேட்டர் பேர்ட் ஆஃப் பேரடைஸ். இந்த பறவைகள் யூரோப் கண்ட்ரியில் தான் அதிகமாக வாழுதான். ஆண் பறவைகள் எல்லோ அண்ட் ப்ரௌன் கலர்லேயும் பெண் பறவைகள் வெறும் ப்ரௌன் கலர் தான் இருக்குமா. அதிகபட்சமாக 50 சென்டிமீட்டர் வரைக்கும் இது வளரக்கூடியது. இதோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 20 வருஷமாங்க. இதோட உணவு பழங்கள் மட்டும்தானா. இந்த வரிசையில் 6வது இடத்துல பெயிண்டட் பண்டிங். இந்த பறவைகள் நார்த் அமெரிக்காவில் தான் அதிகமாக வாழுதான். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த பறவைகள் 16 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த பறவையோட ஆயுட்காலம் 10 வருஷமாங்க. அதிகபட்சமாக 4 முட்டைகள் இட்டு 20 நாட்களில் குஞ்சு பொறிக்குதான். பூச்சிகள் மற்றும் விதைகள் தான் இதோட உணவாம். இந்த வரிசையில் 5வது இடத்துல அட்லாண்டிக் பஃபின். இந்த பறவைகள் அட்லாண்டிக் ஓஷனில் தான் அதிகமாக காணப்படுதான். இதோட கால்கள் பென்குயின் கால்கள் மாதிரியே இருக்குமாங்க. இந்த பறவைகள் அதிக குளிரான ஐஸ்லாண்ட், கிரீன்லாண்ட், நார்வேல கூட வாழுதாங்க. அதிகபட்சமாக 25 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய இதோட ஆயுட்காலம் 20 வருஷமாங்க. இந்த பறவைகள் முட்டையிட்ட 45 நாட்கள்லேயே குஞ்சு பொறிக்கிற தன்மை கொண்டிருக்கு. மீன்கள் மட்டும்தான் இதோட முக்கியமான உணவும் பார்க்கப்படுது. இந்த வரிசையில் 4வது இடத்துல ரெட் கிறிஸ்டட் டொரேக்கோ. இந்த பறவைகள் ஆப்பிரிக்காவில் உள்ள ஆங்கோலா தான் அதிகமாக வாழுதான். இந்த பறவைகள் பார்க்கவே ரொம்ப ஷைனிங்காக இருக்குமாங்க. 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய இந்த பறவைகளோட ஆயுட்காலம் 35 வருஷமா. 3 முட்டைகள் இட்டு வெறும் 20 நாட்கள்லேயே குஞ்சு பொறிக்கும் தன்மையும் கொண்டிருக்கு. இந்த பறவைகள் எப்பவுமே மரக்கிளைகள் தாங்க இருக்குமா. பூச்சிகள் மற்றும் பழங்கள் தான் இதோட உணவாக பார்க்கப்படுது. இந்த வரிசையில் 3வது இடத்துல டஸ்கி லாரி. இந்த பறவை அதிகமாக இந்தோனேஷியாவில் தாங்க இருக்குதான். இது மட்டும் இல்லாமல் உயரமான மலை காடுகள் தான் இந்த பறவைகளை பார்க்கவும் முடியுமா. 25 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய இந்த பறவையோட ஆயுட்காலம் 28 வருஷமாங்க. 2 முட்டைகள் இட்டு வெறும் 25 நாட்களில் குஞ்சு பொறிக்கும் தன்மையை கொண்டிருக்கு. இந்த வரிசையில் 2வது இடத்துல குவாட்சல். இந்த பறவைகள் மெக்சிகோவோட காடுகளில் தான் அதிகமாக வாழுதான். கோடி கோட்டமலாவோட தேசிய பறவையாகவும் இருக்குதான். அவங்க நாட்டு கரன்சியில் கூட இதோட ஃபோட்டோ இருக்குதாங்க. அதிகபட்சமாக 40 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய இந்த பறவையோட ஆயுட்காலம் 10 வருஷங்களாம். பூச்சிகள் மற்றும் பழங்கள் தான் இதோட உணவாகவும் இருக்குதான். முதல் இடத்துல ஃபேரி பில்ட் அக்காரி. இந்த பறவை வெஸ்டர்ன் பனமாமல தான் அதிகமாக வாழுதான். அதிகபட்சமாக 43 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருதாங்க. இந்த பறவையோட வெயிட்டு வெறும் 50 கிராம் தானா. முட்டையிட்டு 16 நாட்களில் குஞ்சு பொறிக்கும் தன்மையை கொண்டு இருக்கு. இதோட ஆயுட்காலம் வெறும் 5 வருஷங்கள் தானா. பழங்கள் மட்டும்தான் இதோட உணவாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதே போல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா தமிழ் இன்ஃபோ ரூம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை அண்ட் தென் சைனிங் ஆஃப் தாமு. பை பாய்.